கண்ணியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை அது கூட்டு வாழ்க்கையாக மாறும் பொழுது அது ஒரு சமூகமாக மாறுகிறது. 100 பேர் ஒரு ஊரில் 100 விதமாக வாழ்ந்தால் அது ஒரு சமூகமாக மாறும். 100 பேரும் மச்சதில் வரக்கூடிய எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் தொழுதால் எப்படி அது முறையாக இருக்க மாட்டாதோ? தொழுகைக்கு வந்தோம், அணிவகுத்து நின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வஸ்ஸாஃபாதி ஸஃபன் என்பதாக, சஃபுகள்ல அது யுத்தமாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், அணிவகுத்திருக்கக்கூடியவர்கள் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். வஷம்ஸ், சூரியன் மீது சத்தியம் செய்கிறான். வத்துஹா, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ஏன்? அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலா மனிதர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு மதில போல, நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு மதில போல எப்படி ஒவ்வொரு கல்லும் ஒன்றோடு இணைஞ்சு இருந்தால்தான் அது அந்த கட்டிடம் பரிபூர்ணமடைகிறது. ஒரு உடம்ப போல அந்த மேனியில மனிதனுடைய அங்கங்கள்ல எங்கு வருத்தம் வந்தாலும் அது பூரா உடம்பும் அதுல பாதிப்பும் வருத்தமும் உண்டாகும். அதுபோலதான் கண்ணியமானவர்களே, சமூகம் என்பது ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. சமூகம் என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், வலவ் அன் அஹலல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியில உள்ளவர்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? அந்த ஊர் மக்கள் வலவ் அன் அஹலல் குரா ஆமனு வத்தகவ், தக்வாவுக்கு அடைப்பிடிச்சு உள்ளச்சத்தோட வாழ்ந்து ஈமான் உள்ளவர்களாக வாரும் பொழுது லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை நாம் திறந்து விடுவோம் என்று சொல்லினான். ஒரு தனிப்பட்ட நபருக்கு அல்ல, அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கிறான், ஒரு ஊரை பார்த்து சொல்கிறான், ஒரு நாடை பார்த்து சொல்கிறான். அல்லாஹ் வானம் பூமியுடைய அந்த பரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவேன் என்று சொல்கிறான். இந்த ஊர் மக்கள் அல்லாஹுடைய பரக்கத்தோட வாழணும் என்று சொன்னா எப்படி மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு ஐவேல தொழுகைக்கு வந்து நாங்கள் சஃபுகள்ல அணிவகுத்திருந்து நேராக இருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய தொழுகையில பயபக்தியோட நிறைவேற்றி சந்தோஷமாக மன திருப்தியோட நாங்கள் கலைஞ்சு போறது போல எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கணும். அதை கொண்டுதான் அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற முடியும். ஒருவர் ஒன்றை செய்கிறார், ஒரு இடத்துல தொழுகிறார், ஒருத்தர் தூரமாக தொழுகிறார், ஒரு வெளியில தொழுகிறார் என்றா அங்கு அல்லாஹுடைய அந்த ஹைர பரக்கத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு மனிதர் பின்னுக்கு தனியா தொழுதா, நபி அவர்கள் அதுக்கு எச்சரிக்கை செய்தாங்க, ஏன் நீ தனியா தொழுதான்னு சொன்ன, ஏன் அதுக்கு ஒரு தனி சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பின்னால வந்து தனித்திருந்தா முன்னால சஃப்ல உள்ளவரை தன் பக்கம் ஒத்தர எடுத்து ரெண்டு பேர் சேர்ந்துதான் அந்த சஃப் அமைச்சு கொள்ளணும் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க ஒரு குடும்பம். குடும்பம் என்பது அது ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை மட்டுமல்ல, அல் ஹல்கு இயாலுல்லா, படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பம். படைப்புகள் அனைத்தும் ஒரு குடும்பம். நாங்கெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னமல் மினூன இஹ்வா, மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். நாம் ஒற்றுமையுடைய ஒன்றுபட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஒரு சகோதரர்களாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இன்று நான் எடுத்திருக்கும் முதலாவது ஒரு தலைப்பு என்னவென்றால், ஒரு ஊருடைய சீர்திருத்தம், ஒரு ஊருடைய வெற்றி, ஒரு ஊருடைய பாதுகாப்பு, ஒரு ஊருடைய வளர்ச்சி,
அது எதுல தங்கியிருக்குதுன்னா அந்த சஃப்புகள்ல அணிவகுத்திருக்கிறது போல எல்லாரும் ஒரே இலக்கோட ஒரே குளிக்கோளோட ஒரே நோக்கத்தோட செயல்படும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து விடுவான். பூமியுடைய பரக்கத்துனா ஜம்சம் தண்ணீரை போல, சுப்ஹானல்லாஹ். ஜம்சம் தண்ணீர் எப்படி பூமியில பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இன்று வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கிறான், வானத்துடைய பரக்கத் என்று சொல்லும் பொழுதே அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆன் சூரத்து நூஹ்ல, குல் தஸ்தஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பி அம்வாலி வபனீன் வயஜ்அல் லகும் ஜன்னாதி வயஜ்அல் லகும் அன்ஹாரா. நீங்க அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டா மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்களால் தவறு நடக்கும், தவறுகள் மனிதர்கள் செய்வார்கள். ஆனா ஹைருல் ஹத்தாயின தௌவாவும், தவறு செய்தவர்களில் சிறந்தவன் யார்? உடனடியாக தௌபா செய்து மீளக்கூடியவன். ஓஹோ, நான் இப்படி ஒன்று செஞ்சிட்டனே, இது பொருத்தமில்லையே என்று வருந்தி அல்லாஹிட்ட தௌபா செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அங்கேயும் அல்லாஹ் சொல்கிற நபி அவர்கள் சொல்கிறார்கள், குரானும் அதுதான் சொல்கிறது. குரான் சூரத்து நூல் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நான் உங்களுக்கு மலையை தருவோம், உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தருவோம், நான் உங்களுக்கு செல்வத்தை தருவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் இருசிலு ஸமா அலைக்கும் மிதராரா யும்திதுக்கும் பி அம்வாலி வபனீன், குழந்த பாக்கியத்தை தருவோம், செல்வத்தை தருவோம். யஜல்லக்கும் ஜன்னாதி வயஜல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு தோட்டங்களையும் தருவோம், நதிகளையும் அதுல ஓட வைப்போம் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இவ்வளவு பாக்கியங்களை தர காத்து கொண்டிருக்கிறான். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நீங்க செஞ்ச தவற வருந்தி அல்லாஹ்கிட்ட தௌபா இஸ்திக்ஃபார், அல்லாஹ் இந்த தவற செஞ்சிட்டேன், என்னால மோசடி நடந்துருச்சு, நான் துரோகம் செஞ்சிட்டேன், நான் அநியாயம் செஞ்சிட்டேன், நான் பாவத்தில் ஈடுபட்டுட்டேன், நான் பிறருக்கு இப்படி செஞ்சிட்டேன், எல்லாம் ஓண்ட கடமையிலையும் குறைபாடு செஞ்சிருக்கிறேன், மனிதர்களுடைய விஷயத்திலே நான் பலவீனமாக நடந்திருக்கிறேன், இது ரெண்டையும் நீ வருந்தி நான் மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் என்று இந்த ஜும்மால இருந்து கொண்டே நோம்பு 27 வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. நான் இந்த ஜும்மால இன்றைக்கு உட்கார்ந்த இடத்திலேயே நான் இந்த ஜும்மாவை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே எல்லாம் நான் தீர்மானிச்சுட்டேன், நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவேன், நான் மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிப்பு கேட்டுருவேன், உனக்கு தர வேண்டிய உன் பேர்ல கொடுக்க வேண்டிய ஜகாத்தை நான் நிறைவேற்றிடுவேன், நான் ஹஜ்ஜு செய்யல எவ்வளவு காலம் நான் ஹஜ்ஜை நிறைவேற்றிடுவேன் என்ற தீர்மானத்துக்கு வரும் பொழுதே நீங்க வெளியறங்கிறதுக்கு முன்பு அல்லாஹு தஆலா மலைகளை ரஹ்மத்தை பாக்கியத்தை தருகிறான். முந்தின நாள் இரவு நான் ஒரு சகோதரரை சந்திச்சேன், அவர் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினார். அவர் சொன்னார், ஹஜரத் அவர்களே, தொடர்ந்து பல காலங்களாக மழையாக இருக்குது, நீங்க அறிவிச்சீங்க எல்லாரும் மூலமாக்கல் இஸ்திஸ்கா தொழுங்க, தொழுக மலைய நாடி தொழுங்க, நாங்க சில சில ஊர்களில் தொழுதோம், நீங்க நடத்தின ஜும்மால நானும் இருந்தேன், அந்த ஜும்மால நீங்க மலைக்காக துவா நாடினீங்க, இங்க ஜும்மாவுக்கு தொழுகைக்கு மக்கள் ஒன்று சேர்றாங்க, நாளைக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க என்று சொன்னீங்க, கொழும்புல பல இடங்கள்ல செஞ்சாங்க, நாட்டில் பல இடங்கள்ல செஞ்சாங்க, அதுல இருந்து தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்குது. நாங்க என்ன சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றா, ஒரு ஜும்மா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து சொல்கிறார், யார சொல்லா வறட்சியாக இருக்குது, மழையின்மையின் காரணத்தினால வறட்சி அடைந்து எங்கட கால்நடைகள்லாம் செத்து கொண்டிருக்குது, துவா செய்யுங்க என்று சொன்ன உடனே நபி அவங்க கையேந்தி துவா செய்தாங்க. அல்லாஹ் அடுத்த வாரத்துக்குள்ள எந்த அளவுக்கு மழை பெய்ய வச்சானுண்டா, அந்த சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார சொல்லலா எங்களை கால்நடைகள் எங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் அழிவுல போய் கொண்டிருக்குது, அந்த மலையை நிப்பாட்டுறதுக்கு துவா செய்யுங்க என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைய நாங்க நீங்களும் அடைஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா கேட்டுடனே தருவான், அல்லாஹ் கொஞ்சம் தாமதிச்சு தருவான், அல்லாஹ் அழுக வைத்து தருவான், அல்லாஹ் கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், அல்லாஹ் கேட்டத நாளைக்கு ஆகிரத்தில் தருவான், உடனடியாக தருவான். நபி அவர்கள் பதர்ல அழுகிறார்கள், அல்லாஹ் அக்பர், நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு உதவி வந்துவிட்டது,
لقد نصركم الله بدر انتم اذلا நீங்க எண்ணிக்கையில குறைவாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்க 313 தான் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான அந்த உதவியை செய்தான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நன்மாரையும் கிடைக்கிறது. அல்லாஹ் உடனே செய்வான், கொஞ்சம் தாமதத்து செய்வான். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை உம்ரா செய்யறதுக்கு வந்தாங்க, திரும்பி போக வேண்டிய நிலைமை, எஹ்ராம கலைஞ்சிட்டு குர்பானை கொடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா வெற்றிய ஒரு வருடத்துல மக்காவுடைய வெற்றியாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கண்ணியமானவர்களே, திரும்பி போகும் பொழுது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்து விட்டோம், நான் தோல்வி அடைஞ்சிலையா திரும்பி போறோம், ஆனா அல்லாஹ் சொல்கிறானே இதுதான் என்று அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்க, இதுதான் அல்லாஹுடைய நியதி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை ஆழமாக பதிய வேண்டும். கண்ணியமானவர்களே, அழுக வச்சு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நபி அவர்கள் பத்ரிலேயும் அழுதார்கள், பல கட்டத்தில் அழுதார்கள். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மகன் காணாமலாகி விட்ட பொழுது அழுதார்கள், கண் பார்வை எழுந்தார்கள். அல்லாஹ் கண்ணையும் கொடுத்தான், மகனையும் கொடுத்தான். உடனே கொடுப்பான், தாமதிச்சு கொடுப்பான், கேட்டதுக்கு அல்லாஹ் அழுக வச்சு கொடுப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த திருப்பி அல்லாஹ் மகனை கொடுத்தது போல கிணத்துல வீசினீங்க, அங்கேயும் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த குழந்தைய சிறையில போட்டீங்க, அங்கேயும் அல்லாஹ் விடுவிச்சான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கு ஒரு மந்திரியாக்கி, ஒரு பொறுப்புல வச்சு உங்களை எல்லாரையும் மன்னிப்பு கேட்க வச்சு, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் கிணத்துல போட்டீங்களே, நான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த மாட்டேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்களுக்கு குற்றமே கிடையாது, நீங்க எல்லாரும் மன்னிக்கப்பட்டவர்களாகி விட்டீர்கள். கண்ணியமானவர்களே, சிலது அல்லாஹ் தஆலா கேட்டதுக்கு மாற்றமாக கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாய் துவா கேட்டார்கள், ஏ அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும் என்று அல்லாஹ் தஆலா பெண் குழந்தையை கொடுத்தான். ரப்பி இன்னி வதாதுஹா உன்ஸா வலைஸ தக்கருக்கல் உன்ஸா என்பதாக நான் ஆண் தானே கேட்டேன், அல்லாஹ் நீ பெண்ணை தந்திருக்கிறியே, கேட்டதுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சிலது கேட்டு கேட்டு இருப்போம், கிடைக்காது, நிராசை அடைந்தா எல்லாமே எழுந்து போவோம், நம்பிக்கை வச்சா அல்லாஹ் சில நேரம் எங்களுக்கு நலவுக்காக வேண்டி அதை சேகரித்து ஆகிரத்தில் தருவான். ஏ மனிதா, நீ கேட்டாயல்லவா, இன்று நீ இதை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் தருவான். அதனால் கண்ணியமானவர்களே, முதலாவது நாங்கள் ஒரு சமூகம், சமூகத்தில் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே தூத உலகத்துக்கும் நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் கொடுக்கணும். சிறார்கள் பெரியவர்கள் எல்லாம் மூத்தவர்கள்ட்ட தான் படிச்சுக்கொள்வாங்க. என்ன விஷயத்துல நாங்க தூத கொடுக்கணும், எங்கட ஈமான்ல ஒரு தூத கொடுக்கணும், எங்கட வணக்க வழிபாட்டில் ஒரு தூத கொடுக்கணும், எங்கட கலாச்சாரத்தில் ஒரு தூத கொடுக்கணும், எங்களுடைய அஹ்லாக்ல ஒரு தூத கொடுக்கணும், எங்கட இல்லற வாழ்க்கை குடும்பத்தில் ஒரு தூத கொடுக்கணும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல அந்த முக்கியமான தூத கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலாக்கு நேர்ம நல்ல விருப்பம். வயலுள்ளில் முத்தஃபிஃபி, நரகம் அழிவு நாசம் நிறுவல்ல மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஈமான் உள்ளவர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கு தான் கண்ணியம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப ஈமான் அடையணும், அதை கொண்டுதான் கண்ணியமும் உயர்வும் கிடைக்கும் என்று குர்ஆன் வாக்களித்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சீமாஉம் ஃபீ வுஜூஹிம் மின் அஸரி ஸுஜூத், தாலிக்கு மஸலுஹும் ஃபித் தௌராத் வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல், அவர்களுடைய உதாரணம் தௌராத்துல போல அவர்களுடைய நெற்றியில சஜிதாவுடைய அடையாளங்கள். தொழுக வணக்கம் வழிபாடு என்பது அது யாருக்கும் காண்பதற்காக இல்ல. யுரா ஊன், அவர்கள் இதா காமுல சலாதி காமு குசாலா, தொழுகையில் எழுமினா சோமேறிகளாக எழுகிறார்கள். கூமுலில்லாஹி கானிதீன், உள்ளச்சத்தோட பயத்தோட நீங்க தொழுகையில் எழுதி நில்லுங்க. தொழுக மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும், துனியாட தேவை நிறைவேற்றும், ஆகரத்துடைய தேவை நிறைவேற்றும். கண்ணியமானுக்களே, அதே நேரத்தில் நானும் நீங்களும் எங்களுடைய மாஷரத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய அன்றாட வாழ்க்கைய, எங்களுடைய திருமண இல்லற வாழ்க்கைய அது சிறப்பாக மாற்றிக்கொள்ளணும். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா திருப்தி அடைகிறான். கண்ணியமானுக்களே, அதுதான் ஆஷிரு உன்னபில் மாரூஃப், உங்களோட மனைவிமார்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று குர்ஆன் கட்டளை பிறப்பிக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இதை எதிர்பார்க்கிறான். அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல்ல சரியான நேர்மையாக இருக்கணும்,
இதை எங்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உண்டாக இருக்கிறது. அஹல்லல்லாஹுல் பை அவ் ஹர்ரம ரிபா, வட்டி அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இன்ன நர்கபுல் பஹர், நாம் கடல் பிரயாணம் செய்கிறோம் யா ரசூலல்லாஹ், அஃப நதவத்து மஹல் பஹர், பாருங்க கடல்ல போகக்கூடிய நேரத்தில், நாம் மீன்பிடிக்க போகக்கூடிய நேரத்தில் எங்கட தொழுகைகள் பாலாகிடக்கூடாது, நாங்கள் அல்லாஹ் அதிருப்தியோட மீனை பிடிச்சிட்டு வரக்கூடாது, அந்த நேரத்திலே நாங்கள் தொழுது கொள்ளணும். கடல் இருந்தாலும் கடல் நடுவில் இருந்தாலும் பல நாட்கள் சுனாமியில போனவங்க 200 நாளைக்கு போறதுதான் கடலோரத்துக்கு வந்தாங்க. ஆனா எங்க இருந்தாலும் நாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். ரிஜாலுன் லா துல்ஹிம் திஜாரத்துன் வலா பயும் திக்ரில்லா, அவர்களுடைய வியாபாரம் தொழில் அல்லாஹ் விட்டு பராக்காக்க மாட்டாரு, அவர்கள் அங்கிருந்தாலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்களுக்கு கவலை அந்த நேரத்தில் அரசுல்லா மீனை இப்படி பிடிக்கிறோமே அதை பிடிக்கிறோமே இது எப்படி விற்கிறது, இல்ல நாங்க இதுல இந்த உப்பு தண்ணீர்ல உது எடுக்கலுமா இறக்கமுள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள், நீங்க அந்த தண்ணீர் சுத்தமானது, அதுல செத்த அந்த மீனையும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்குது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் இதைதான் கவனம் செலுத்தினார். நபி அவங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க, ஃபாத்திமா நீ ஏம்மா இன்றைக்கு என்ன சந்திக்க வந்தா, இல்ல தகப்பனே நீங்க வேலைக்கு சில அடிமை பெண்களை வச்சிருந்தீங்க, நான் எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு பெண் எடுக்கத்தான் வந்தேன். அப்படியா மகளே, உனக்கு வேலைக்கு ஆள் தேவையில்லம்மா, நீ இந்த 3 தஸ்பீஹாத்துகளை விக்ரிகளை செய்து கொண்டா உனக்கு மன உளைச்சல் நீங்கும், நீ தைரியமாக இருப்பா, உனக்கு உடம்புலையும் தெம்பு வரும். சுபஹான் அல்லாஹ் 33 விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 33 விடுத்தம், அல்லாஹ் அக்பர் 34 விடுத்தம், 33 விடுத்தம். நீ இதை சொல்லிக் கொள்ளும் பொழுது உடம்புக்கு ராகத்து வரும். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, என்ன தகப்பனே நான் கேட்டது வேலைக்காரிய நீங்க தாரீங்க ஜிக்ர் என்று சொல்லல, அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அல்லாஹ் அதை எப்படி பரக்கத்தாக்கினான் என்றால், ஒரு நாள் வீட்டுக்கு போறாங்க, மகளே ஏதோ சாப்பிட இருக்குதா அம்மா என்று கேட்டாங்க. இல்ல அரசுல்லா, எங்க இந்த பேரர்களை காணல, சாப்பாடு கொடுக்க வசதி இல்ல, அதனால மருமகன் 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு வெளியில போயிருக்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா எங்க இருக்கிறார் என்று பார்த்தா, அங்க யூதனுடைய தோட்டத்துல தண்ணீர் அரைச்சு கொண்டு இருக்கிறார். யூதனுடைய தோட்டத்தில் வேலை செய்வது அவர்களுக்கு கஷ்டம் இல்ல, ஏன் ஹலாலான சம்பாத்தியத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். கடல்ல போகிறோம், தண்ணீர் உள்ளுக்கு போகிறோம், நாங்க கடல் ஓரத்திலிருந்து தொழில் செய்கிறோம். என்ன தொழில் செய்தாலும் அல்லாஹ் திருப்திப்படுத்துறது அதுதான் நோக்கமாக இருக்கும். யூதனுக்கு கீழே வேலை செய்யறது நபியுடைய மருமகனுக்கு அது இடையூறாக இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள். மகள் செய்தி அனுப்புறார்கள், தகப்பனுக்கு வந்து என்னோட சாப்பிட சொல்லுங்க. நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தா ரொட்டியும் ரெண்டு கறியும் இருக்குது. மகளே எங்கானம்மா கிடைச்சிச்சு, ஹோமின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சிச்சுன்னு சொன்னார்கள். நபி அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேல்ல வந்த அந்த பெண்ணை ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு கேட்கிற நேரத்துல அறை மூடப்பட்டிருக்குது, யாருமே உள்ளுக்கு நுழைய முடியாது, விதவிதமான கனிகள் அங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. மகளே மரியம் அவர்களே, உங்களுக்கு எங்காலம்மா இந்த உணவு கிடைச்சிச்சு, ஓமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைச்சு. அல்லாஹ் தஆலா கொடுக்க நாடினால் கொஞ்சத்திலையும் அந்த 30 பேர் 40 பேருக்குள்ள பால 80 பேரை மதியனால அபூ ஹுரைரா கையால குடிக்க வைச்சான். 10 பேருக்கு சமைச்சிருந்த கந்தக்கில் உள்ள ரொட்டியையும் மாவையும் 100 கணக்கானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாப்பிட வைத்தான். கொஞ்சத்திலையும் அல்லாஹ் அதிகமாக ஆக்கக்கூடிய சக்தி பெற்றவன். இல்லாத இடத்திலிருந்து குபேப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்ல திராட்சைகளை சிறை கைதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்க வைத்தான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா கொடுக்க நாடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்புள்ள நெருப்பை பூஞ்சோலை ஆக்கினது போல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுக்க நாடும் பொழுது அலா இது ஹதரமி அவர்களுக்கு அந்த நதியை கடக்கும் பொழுது அதை பாலமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல நபியுடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வைத்தான். சபபுகள் இல்லாம காரண காரியங்கள் இல்லாமலும் அல்லாஹ் தஆலா கொடுக்க வைப்பான். கொஞ்சத்திலையும் அல்லாஹ் கொடுக்க வைப்பான், அறியாத இடத்திலிருந்தும் கொடுக்க வைப்பான். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுநீர் கழிக்க போன இடத்துல 17 தங்க பொற்காசுகளை அந்த எலி கொணந்து போட்டது. நபி அவர்களிடத்தில் அதை எடுத்துட்டு வந்தார்கள். நீ பொந்துக்குள்ள கையை போட்டாயா மிக்தாத் என்று கேட்ட நேரம், இல்ல யா ரசூலல்லாஹ், அந்த எலிதான் எனக்கு இதை கொணந்து தந்தது. மையத்தக்கில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜா வயர்சுக்கு மின் ஹைசு லா யஹ்தசிப். தனிப்பட்ட ஒரு நபர் அல்லாவை பயந்து நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அறியாத புறத்திலிருந்து உணவு கொடுக்கிறது போல ஒரு கிராமம் அப்படி நடக்கும் பொழுது வானம் பூமியுடைய வரக்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் தஆலா இப்படிதான் திறந்து தருவேன் என்பதாக சொல்கிறார். இந்த நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாட்ட கேட்டாலும் அல்லாஹ் சில முறைகளை வச்சிருக்கிறான். ஒரு நாளும் தராம இருக்க மாட்டான், தருவான், உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்துல கருவான். தரக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் சபபுகளை வச்சிருக்கிறான், கொஞ்சத்தை அதிகமாக்குவான். அல்லாஹ் அந்த பாலை 80 பேருக்கு கொடுக்க வச்சது போல அந்த சாப்பாடை மாவையும் அந்த ரொட்டியையும் அந்த கறியையும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சது போல அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். மேலான சகோதரர்களே, அதுதான் ஆக முக்கியமான இன்றைய முதல் கட்ட தூதாக நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்வை பயந்து ஈமானுடன் எங்களுடைய இபாதத்துகளுடன் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை சீராக்கியவர்களாக குடும்ப வாழ்க்கையை முறையாக்கொண்டவர்களாக நாம் நல்ல பண்போடு நாடும் பொழுது அந்த ஊர் சிறப்புள்ளதாக மாறுகிறது. தனிப்பட்ட நபராக இருக்கலாம், கூட்டாக இருக்கலாம், ஒரே மாதிரி நாம் நடந்து கொள்ளும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். உலக சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் யாருமே அங்க தப்பிச்சுக் கொள்ள முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, 313 பேரோடு தான் பதில்ல நபியவங்க கலந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு நான் வெற்றியை தருகிறேன் என்று சொல்லி. அதனால அல்லாஹ்வுடன் நெஞ்சு கொள்ளணும், தொடர்புள்ளவர்களாக இருக்கணும், ஊர் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் ஒரே நிலைப்பாடு எடுக்கணும், எல்லோரும் முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறணும். அப்பொழுது நாம் அதை நாம் அடையாளம் காண முடியும். சஹாபாக்கள்ல இந்த அந்த 5 விஷயங்களை நீங்க பார்க்கும் பொழுது மதீனாவுக்கு அவர்கள் வந்து இறங்கினார்கள். மதீனால ஈமான் நிரம்பியிருந்தது. சுப்ஹானல்லாஹ், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். இபாதத் தொழுகைய மஸ்ஜிதுகள் அப்படி நிரம்பி வடியக்கூடியதாக இருக்கிறது. மஸ்ஜிதுல மழை பெய்ஞ்சால் தண்ணீர் வடியும், பூமி நலைந்து விடும், சவுதியாக மாறிவிடும். ஆனால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய அரிசியையும் உசும்பி விடுகிறது. அடியார்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமாகும் பொழுது மன்றாடக்கூடிய நேரத்தில் அவர்கள் எங்க போனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பெரிய பரக்கத்தை கைர பாதுகாப்ப அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், நான் அலா இப்னு ஹத்ரமி அவர்களுடன் போயிருந்தேன். அல்லாஹ் விதவிதமான பாதுகாப்பு பரக்கத்தை எங்களுக்கு தந்தான். இறுதியாக நாம் அந்த நதியை கடந்தோம் என்பதாக சொல்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாங்க இந்த நிலைப்பாடு எடுத்து ஒரு ஊரை கட்டி எழுப்புறதுக்கு ஆக பிரதானமாக இந்த விஷயங்கள்ல ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இன்றைக்கு நாங்க எல்லாரும் தீர்மானிப்போம், நாங்க தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவோம். அதை கொண்டும் அல்லாஹ் மலையை தருவான், அல்லாஹ் பரக்கத்து தருவான், குழந்தை பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் சூரத்து நூல சொன்னது போல அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பையும் நாளை கியாமத்தில் தருவான். நாம் இதுல ஒற்றுமையாக ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த அமல்கள்ல அல்லாஹ் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான். வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மிக நேர்மையாக இருக்கணும். மேலான சொல்லுங்களே, அதுல பெரிய பறக்கத்தை கயிற அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். யாரெல்லாம் நேர்மையான வியாபாரம் செய்கிறார்களோ அவர்கள் நிம்மதிய சந்தோஷத்தை அவருடைய சந்ததிகள் எத்தனையோ சந்ததிகள் அதுல பறக்கத்தை பெறுவார்கள் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல அஹ்லாக், நல்ல பண்பு, விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, மற்றவர்களை நல்லெண்ணம் வைப்பது, மற்றவர்களுக்கு பற்றி விமர்சனங்கள்,
வீண் அபாண்டங்கள் பரிசுமத்துதல் இதிலெல்லாம் விட்டு பூர்த்தியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் குரான் சொல்கிறது. நான் குரானுடைய நாலு திருவசனங்களை இன்றைய ஜும்மாவுக்கு தெரிவு செய்திருக்கிறேன். முதலாவது ஈமான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவும். ஈமான் உள்ளவர்களும் ஈமானற்றவர்களும் சமமாகுவார்களா? சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார் என்று சொன்னா, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். அறிவுள்ளவர்களும் அறிவற்றவர்களும் சமமாகுவார்களா என்று கேட்கிறார். நிச்சயமாக சமமாக மாட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்ஃபா பில்லதீ அஹ்சன். உங்களுக்கு தீங்கு செய்தால் நீங்கள் நலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். நாலாவதாக அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது உங்களோட மாமிசமோ ரத்தமோ அல்ல, உங்களுடைய இஹ்லாஸை தூய எண்ணத்தை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியமானவர்களே, நான் சொன்ன இதுவரைக்கும் சொன்ன இந்த விஷயங்களை உள்ளடக்கி இந்த நாலு குரானுடைய திருவசனங்களையும் பார்த்தீங்க என்று சொன்னா, சஹாபாக்கள் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் எல்லோரும் ஈமான்ல உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தார்கள். சின்ன குழந்தைகளும் நோம்புடிக்கக்கூடிய சூழலை நாம் காணக்கூடியதாக இருந்தது. குரான் ஓதல், ஜிக்ரு செய்தல், ஒவ்வொருவரும் அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் மிச்சம் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். வாலிபராக இருந்த அப்துல்லா இப்னு உமர் அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், நல்ல புள்ள ஆனா தஹஜ்ஜத் தொழுகிறார் இல்லை என்று சொன்ன நேரம் அந்த வாலிபர் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் வாழ்நாள் முழுதும் மௌத் வரைக்கும் தஹஜ்ஜதை விடாமல் செய்து வந்தார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் 10 வயதுல நபியுடைய வீட்டுக்கு வந்து சாட்சி கிட்ட சொல்றாங்க, நபி அவங்க இரவையில் எப்படி தூங்குறாங்க உறங்குறாங்க அதை நான் படிச்சு கொள்ள வேண்டும் என்று. அப்ப சிறார்கள் வாலிபர்களுடைய உள்ளத்திலையும் குரானுடைய அன்பு, நபியுடைய அன்பு, அல்லாஹுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு, தீனுடைய அன்பு அது நிரம்பி ஓடிக்கொண்டே இருக்கணும். மேலான சகோதரர்களே, அதை கொண்டுதான் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இன்னல்லாஹ யர்ஃபா பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதோ பி ஆகரீன். இதெல்லாம் வரக்குல என்ன நடக்கும் தெரியுமா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான். இது குரானுடைய சமூகம். அவர்கள் பெரிய படித்தவர்கள் அல்ல, பெரிய பட்டதாரிகள் அல்ல, சாதாரண தொழிலாளிகள். ஆனா அவர்களுக்கு ஈமானோட உறவோ, அவர்களுக்கு அறிவோட உறவோ, அவர்களுக்கு அஹ்லாக்கோட உறவோ, அவர்களுக்கு இஹ்லாஸோட உறவோ, இந்த தொடர்பு அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு குரானோட உறவோ, அவர்களுக்கு நபியோட உறவோ, அவர்களுக்கு உண்மையான நபி அல்லாஹ்வுடைய நபி அவர்களோட அன்போ, இதெல்லாம் ஜொலிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வும் என்ன சொல்கிறான், நீ என்னதான் இருந்தாலும் உண்ட ஆளுமோ உண்ட திறமை அல்ல. கத்தாவுடைய கழுத இஸ்லாத்துக்கு வரலாம், உமர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் உமரை உலகத்துடைய ஒரு பெரிய ஆட்சியாளராக மாத்தினானா இல்லையா? அல்லாஹ்வால நபி அவர்களை கொல்லலையா வந்தார்கள் உமர் அவர்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மௌத்தாகிறதுக்கு முன்பு எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் உமராக இருக்கும் என்று சொல்கிறார்கள். உமர், நீ ஒரு பாதையில போகும் பொழுது ஷைத்தான் வேற பாதையில ஓடுகிறான். சலக்க ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், நீ போற பாதையில இல்லாம ஷைத்தான் வேற பாதையில போகிறான். ஆக இதெல்லாம் உருவாக்கினது என்னது? மேலான சகோதரர்களே, அவர்கள் கேட்ட குர்ஆன். ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரி ஃபாத்திமா ஓதின குர்ஆன். அந்த குர்ஆன பரக்கத்துக்கு மட்டும் ஓதல, வீட்டுல பரக்கத்துக்கு மட்டும் வைக்கல. குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் இதை பாரு, இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறது. குர்ஆன் இதை பேசு, இதை பேச வேண்டாம் என்று சொல்கிறது. குர்ஆன் இப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறது. குர்ஆன் இதை செய், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. குர்ஆன் இதை இப்படி நடைபடி நடக்காது என்று சொல்கிறது. குர்ஆன் சொல்வதை பார்க்கிறார். அஃலா யந்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், வானத்தை இப்படி எடுத்திருக்கிறோம், ஒட்டகத்தை இப்படி படைத்திருக்கிறோம், வயலல் ஜிபாலி கைஃப நுசிபத், வயலல் அர்தி கைஃப சுத்திஹத், நாம் பூமி எப்படி பறத்திருக்கிறோம் பார்க்கவில்லையா? நீ இதை பார், இதை பார்க்க வேண்டாம். கண்ணை தந்திருக்கிறேன் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இல்ல, பொறாம கொள்வதற்கல்ல, மற்றவனுக்கு தீங்கு செய்வதற்கல்ல, தப்பானவைகளை பார்க்கறதுக்கல்ல இந்த கண்ணை தந்திருக்கிறது. படிப்பினைக்காக, நல்லவைகளை பார்க்கறதுக்காக. குர்ஆனை பாரு, ஹதீஸை பாரு, நல்லவர்களை பாரு, நல்ல விஷயங்களை பாரு, அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகளை பாரு. உன்னுடைய உள்ளத்துல, உன்னுடைய உறுப்புகள்ல, ஃபி அன்ஃபுஸிக்கும் அஃலா துப்ஸிரூன், அல்லாஹ் உன்னிலேயே படிப்பினைக்குரியதை வச்சிருக்கிறான். அதை தான் நீ பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்கிறான். உனக்கு நாவத்தன்ன எல்லாரையும் பேசுறதுக்கல்ல, வைல் என்று அல்லாஹ் தஆலா
ஹுமசத்தில் லுமசா கோல் மூட்டி புறம் பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வயல் என்ற நரகத்தை வச்சிருக்கிறான். யாருக்கு புறம் பேசுகிறார்களோ, கோல் மூட்டுகிறார்களோ, குடும்பங்களை பிளவடிக்க செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நாசத்தை கொடுக்கிறான். அதனால நாம் இருக்குது உதுவிலா சபீலி ரப்பிக்க மின் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா. அல்லாஹ்வின் பக்கம் அலைங்க. குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் அலைக்கிறேன். இதுதான் என்னுடைய பாத நபி அவர்கள் சொன்னார்கள். நான் மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரில் நாஸ், நீங்க சிறந்த உம்மத்து, என் அளவை கொண்டு ஏவி தீயதை விட்டு தடுக்கக்கூடியவர்கள், நீங்க முன்மாதிரியான ஒரு சமூகமா இருக்கிறீர்கள். உங்களோட நாவை பயன்படுத்தோடும் அதுக்குதான், வீணான விஷயத்துக்கு பயன்படுத்தினா அபுபக்கரதையெல்லாம் போன்றவர்கள் இந்த நாவை பிடிச்சு சொன்னார்கள், நீதான் என்ன நரகத்துக்கு கொண்டு போவா என்று சொன்னார்கள். மனிதனுடைய ரெண்டு இந்த உதடுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த இந்த நாவும் இந்த மனிதனுடைய ரெண்டு தொடைகளுக்கு மத்தியிருக்கக்கூடிய இவனுடைய அந்த பிரைவேட் பார்ட்டும் இது ரெண்டையும் ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொண்டால் அவனுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாவை தந்த அல்லாஹ் நாவல் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணை தந்த அல்லாஹ் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு சொல்கிறான். குடுன்னு சொல்கிறேன், அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறாங்க. ஆனா அதுக்காக வேண்டி கையை தூக்கி பிறடில கட்டி வச்சு கொள்ளாத, நீ குடு அன்பிக்குபி சபீலில்லாஹ் வலா துல்குபி ஐதுக்கும் இல்ல தஹலுகா, செலவழி அல்லாஹ் தந்ததை அல்லாஹ் சொல்கிறான். அன்பிக் உன்பிக் அலை, நீ செலவழி உன் மீது நான் செலவழிக்கிறேன். அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறான். கண்ணியமானத்திலே யாரு அல்லதீன யாக்குலுன அம்வால் அல் யதாமா துல்மன் இன்னமா யாக்குலுன ஃபி புதூனிஹிம் நாரா, யார் அநியாயமாக யதீம்களுடைய, மஸ்ஜிதுகளுடைய, வக்ஃபுடைய, மதரசாவுடைய, அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பௌத்தில நெருப்பதான் சாப்பிடுகிறார்கள். குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது, இதை விளையாடக்கூடாது. வக்ஃபோட விளையாடக்கூடாது, அல்லாஹ்வோட சொத்தோட விளையாடக்கூடாது, யதீம்களுடைய சொத்தோட விளையாடக்கூடாது. பகிரங்கமாக மனிதன் ரகசியமாக செஞ்சாலும் அல்லாஹ் நாளைக்கு கொண்டு வருவான். கைய கட்டி அவனுடைய பித்தத்தில் குடி நட்டப்படும். நீ பைத்துல் மால்ல விளையாடி இருக்கிறா, நீ பொது சொத்துல விளையாடி இருக்கிறா, நீ அநாதைகளுடைய சொத்துல விளையாடி இருக்கிறா. துனியாலையும் ஒரு பத்தும், நாளைக்கு கபர்லையும் இவனை பத்த வைக்கும், நாளை மஷர்லையும் கபர் நரகத்திலையும் இவனை கொண்டு போயிட்டு போட வைக்கும். அதனால் மிக வேண்டுதலாக இருக்க வேண்டும். சாவாக்கள் ஒரு ஈச்சப்பழத்தை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பேரீச்சப்பழத்தை பேரன் எடுத்து சாப்பிடும் பொழுது துடியாக துடிச்சு விட்டார்கள். அன்பு பேரனே, இது எங்களுக்கு ஜகாத்துடைய பணம், சாப்பிடக்கூடாது. நாம் நபியுடைய வாரிசுகள், நீ என்னுடைய பேரனப்பா, நீ எப்படி இந்த ஈச்சப்பழம் இது ஜகாத்துல வந்தது, நானும் நீனும் ஜகாத் சாப்பிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இந்த நிலைமை எங்களுடைய அந்த குடுக்கல் வாங்கல்ல வர வேண்டும். அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அறிவு இருக்க வேண்டும், ஈமான் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நல்ல பண்பு இருக்க வேண்டும். என்ன சொல்றீங்களே, நல்ல பண்பு தான். நல்ல பண்பு என்பது புறம் பேசுவதல்ல, போராம கொள்வதல்ல, கோல் மூட்டுவதல்ல, பிளவுபடுத்துவதல்ல, மற்றவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதல்ல. அல்லாஹ் அக்பர். மனிதன் அஹ்லாக் என்பது மகத்தான பண்புல இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டுகிறான். எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும், நல்லதுகளை பேசணும், மற்றவர்களுடைய நல்லதை பரப்பணும். இந்த ஊர்ல யாரும் தவறு செஞ்சா ட்ரஸ்டிட வேலை இல்ல, அவருடைய விஷயத்தை அம்பலப்படுத்துறது, அவரை தனிமையில சந்திச்சு நிர்வாகிகள் அவரை அந்த பாவத்திலிருந்து நீக்கணும். நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டவரை கூட ஒழிச்சிருக்கிறார்கள், மறைச்சிருக்கிறார்கள். குறை அம்பலப்படுத்துறது வெற்றிக்கு வெற்றிக்கு காரணம் அல்ல, சமூகத்தை நல்ல பாதையில கொண்டு வரதுதான் அது வெற்றிக்குள்ள வழியாக அமையும். மேலான சகோதரர்களே, அதனால இறுதியா அல்லாஹ் பாக்குறது என்ன தெரியுமா, நீ எனக்காக செஞ்சியா, அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல், நீ எனக்காக செஞ்சா கொஞ்சத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். விபச்சாரி கொடுத்தது நாய்க்கு தானே தண்ணீர், அவ விபச்சாரம் செய்தது பாவம் தான் எனக்கு தெரியும், நரகம் அவளை எரிக்கும், ஆனால் அவர் ஒரு சொட்டு தண்ணீரை கொடுத்தது அது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த, அதனால நான் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன். எதுக்காக, அல்லாஹ்வுக்காக. மன் அஹப்பன் இல்லா அபுகதல் இல்லா அச்சாலில்லா மனாலில்லா பக்கதிஸ்தக்பலில் ஈமான், அல்லாஹுக்காக கொடுத்து அல்லாஹுக்காக நேசித்து அல்லாஹுக்காக தடுத்து அல்லாஹுக்காக வெறுத்து ஒரு மனிதன் நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய ஈமான பரிபூர்ணமாக்கி விடுகிறான்.
அதனால் நாங்கள் நீங்க எல்லோரும் என்ன செய்யணும் என்று சொன்ன மேலான சகோதரர்களே, அல்லா இடத்துல பண்றாடணும், தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும், அல்லா இடத்துல கேட்கணும், அல்லா இடத்துல இஹ்லாஸ் கேட்கணும், அல்லாவுக்காகவே எதையும் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். ஆரம்பத்தில் செய்து கொண்டு இருக்க போல செய்து முடிச்சதுக்கு பிறகு நான் ஒண்ண செஞ்சா நான் யாருக்காக செய்கிறோம் பார்க்கணும். அது அல்லாவுக்காக செய்யக்கூல, அல்லாஹ் கல்லு கொண்டு போய் இறுக்கிவிட்டது, மூணு பேரும் தவிக்கிறார்கள், யாராலும் வந்து ஹெலிகாப்டர் ஆலை வரையலாது, மொபைல் போனும் இல்ல. 2000 வருஷத்துக்கு முதல் நடக்கிற சம்பவத்தை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஓஹோ, மூணு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க செஞ்ச நலவை முன்வைக்கிறோம், மூணு பேரும் வச்சாங்க, அல்லாஹ் கல்ல நகர்த்தி விட்டான். கொடுத்தேன் யாருக்கு? கஞ்சனுக்கு கொடுத்தேன். யாருக்கு? திருடனுக்கு கொடுத்தேன். யாரு? விபச்சாரிக்கு. ஓஹோ, நீ கொடுத்தா எதுக்கு? அல்லாவுக்கு. அல்லாஹ் மூணு பேர் வாழ்க்கையை மாத்தி விட்டான். சமூகம் மாறும் இதை கொண்டுதான். ஒரு ஊரு சமூகம் அல்லாட இந்த ஊரு, இந்த மஸ்ஜித், இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதுல சீராக வேணுமெண்டா, உலகம் ஒன்றுபட வேணுமெண்டா, இந்த தீன் சிறப்பாக வேணுமெண்டா, இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஈமான் நுழையணும், ஒவ்வொரு வீட்டிலையும் இல்ம் நுழையணும், ஒவ்வொரு வீட்டிலையும் அஹ்லாக் நுழையணும், ஒவ்வொரு வீட்டிலையும் இஹ்லாஸ் நுழையணும். அதுக்கு அடிப்படையாக இருக்கணும் மஸ்ஜிது தான். இந்த மஸ்ஜிதுக்கு தான் இதெல்லாம் பேசப்பட வேண்டும். ஈமான் மஸ்ஜிதுக்குள்ள பேசப்படும், அஹ்லாக் மஸ்ஜிதுல பேசப்படும், நல்ல இபாதத் மஸ்ஜிதுல பேசப்படும். மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுல இருந்து கொண்டு உலமாக்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுத்து இல்மையும் அஹ்லாக்கையும் முதாக்கரா செய்து ஈமானுடைய விஷயங்களை அமருங்க, ஈமான புதுப்பிப்போம் என்று ஈமானுடைய விஷயங்களை பேசும் பொழுது மஸ்ஜிதுக்கும் வீடுகளுக்கும் இங்க பவர் ஹவுஸ், இங்கதான் அந்த பவர் கொடுக்கப்படுகிறது. ஆத்மீக பவர், ஈமானுடைய பவர், இல்முடைய பவர், அஹ்லாக்குடைய பவர், இஹ்லாசுடைய பவர் பங்கிடக்கூடிய இடம் இந்த மஸ்ஜிதாகத்தான் இருக்கும். மஸ்ஜிதுடைய கட்டிடம் போதும், அல்ஹம்துலில்லா. மஸ்ஜிதுடைய மழை பெய்ஞ்சா அது பிரச்சனை இல்லை, நலஞ்சா. இப்ப டைல்ஸும் ஃபேனும் அழகாக போடப்பட்ட மஸ்ஜிதுகள் தான் கிராமங்களிலேயும் இருக்கின்றன. அல்லாஹ்க்கு நாங்க சுக்ர் செய்ய வேண்டும். நபியுடைய காலத்துல ஜன்னல் இல்ல, கதவு இல்ல, லொக் இல்ல. காலத்தில் கிலாபு துப்பில் வத்துத்பிர், நாய்கள் பள்ளிக்குள்ள வந்துட்டு போகும். மழை பெய்ஞ்சா இந்த கோவிடுடைய காலத்துல மஸ்ஜிதுக்கு வராதிங்க, வீட்டுல துளுங்க சொன்னது போல அங்க கோவிடுக்காக அல்ல, மழை பெய்ஞ்சிருச்சு, இங்க கூரை இல்ல, எல்லாமே நலஞ்சு போயிருக்குது, தலைய வச்சா சவதிலுக்கு தலை போயிரும், அதனால வீட்டுல தொழுது கொள்ளுங்க. சல்லு பிரிஹாலிக்கும். ஆனால் அவர்கள் கையேந்தினால் அரிசு முசும்பும், அவர்கள் மௌத்தாயினா மலக்குமார்கள் வசீனுல் மலாய்கா. ஓஹோ, இவருடைய மலக்கு தான் இவருடைய கஃபன வந்து இவருடைய குல்பாட்டினார். அழுகிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஏன் அழுகிறார் தெரியுமா? அவர் மதீனாக்கு வந்த நேரத்துல அவருக்கு பஜார காட்டி கொடுங்க என்று சொன்னாரு. பஜார காட்டி கொடுத்தாங்க, சகோதரர்களை போல நடந்து கொண்டாங்க, மதீனா வாசிகள் ஒற்றுமையாக இருந்தாங்க. என்ன வேணும் அப்துல் ரஹ்மான்? எல்லாத்தையும் தருகிறேன் என்று சொன்னாங்க. ஒன்று வேணான் பஜாருக்கு போயிட்டு சம்பாத்தியம் செய்து கோடீஸ்வரராக மாறித்தார். அவருடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர் கண்ணீர் வடிச்சு துடியாக துடிச்சு அழுகிறார். ஏன் அழுகிறீங்க? என் நண்பர்கள், அவர்களுக்கு அன்றைக்கே நாங்க கஃபன் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு சுனாமியை தான் கண்டோம். தலையை மறைச்சா கால் விளங்குது, காலை மறைச்சா தலை விளங்குது. இன்னைக்கு எனக்கு அப்துல் ரஹ்மானுக்கு அல்லாஹ் கூடான கூடிய தந்திருக்கிறான். நான் அல்லாவுக்கு நாளைக்கு என்ன பதில் செய்ய போகிறேன், என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று தயங்கினார்கள். அதனால் இது வெறுமனே ஹுத்பா பயான் அல்ல, இது ஒரு தூது. மேலான சகோதரர்களே, இந்த ஒரு தூது எல்லாரும் சுமந்து எப்படி நாங்க இதை இது பயானாக எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்துடாதீங்க. உட்காருங்க, உலமாக்களும் உட்காருங்க, மஹல்லாவாசிகளும் உட்காருங்க, ஊர் மக்களும் உட்காருங்க. இந்த சொல்லப்பட்ட விஷயத்த ஈமாண்ட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து எப்படி நாங்க புதுப்பிச்சு கொள்ளலாம், எங்களை எப்படி வளர்த்து கொள்ளலாம், எங்களோட அறிவு எப்படி வளர்த்து கொள்ளலாம். சஹாபாக்கள் கடல் பிரயாணத்தில் செய்யும் பொழுது அவர்களுக்கு வந்த பிரச்சனைகள் எப்படி தீர்த்து கொண்டார்கள், நாங்களும் எப்படி எங்களோட தொழுகையில கலா இல்லாம மீன் இல்லாம வரலாம், ஆனா தொழுகை இல்லாம வரையலாது. கடலுக்கு போயிட்டு மீன் இல்லாம நீங்க வரலாம், நாளைக்கு எல்லாம் ரெட்டிப்பாக தருவான், ஆனா தொழுகைய கலா செஞ்சுட்டு வரையலாது. அதுக்குரிய வழியை தான் பார்க்க வேண்டும். மன் ஃபாததுஹு ஸலாதுன் ஃபக அன்னமா உத்திர அஹ்லுஹு மாலுஹு. ஒரு நேர தொழுகை விடுபட்டா குடும்பம் சொத்து செல்வம் எல்லாம் பறிபோனதுக்கு சமம்.
ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஹதீஸ நான் பார்க்கிறேன் எப்படின்னா சுனாமிய போல. சுனாமி எப்படி நடுக்கடலுக்கு போயிருந்தாங்க, கடலோரத்துக்கு வந்து பார்த்தா எல்லாமே அழிஞ்சிருக்குது. ஒரு நேர தொழுக, ஒரு அசருடைய நேர தொழுக, ஒரு ஃபஜருடைய நேர தொழுக, அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள தொலை இல்லைன்னா சொத்து செல்வம் எல்லாம் பறிபோனதுக்கு சமம். ரெண்டு சம்பவம் இல்லாமல் சொல்லுங்களே. நாங்க எல்லாரும் இன்றைக்கு குழு தோதுகிறோம். எதுக்கு ஐவேல தொழுகையில எதுக்காக குழு தோதுறோம்னா அந்த பலஸ்தீன் மக்களுக்காக. ஏன் எங்களுக்கு வேறொன்றுமே செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட பண்றோம், அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், இந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடு, பக்தன் மக்தேசை விடுவிச்சுட்டா அவர்களுக்கு நீ உதவி செய், இந்த அநியாயக்காரர்கள் இருந்து விடுவிச்சுட்டாண்டு நாங்க மன்றாடுறோம் சோதனே. ஆனா எங்களுக்கு அங்க போய் ஒன்று செய்ய முடியாது, போக முடியாது, ஒரு நெருக்கடியா நிலைமையில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உஹுதுத் வாசிகள் என்று குர்ஆன்ல சூரத்துல் புரூஜ் என்ற எல்லாம் சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு சூனியக்காரன், அவருக்கு அந்த சூனியம் வயசாகிருச்சு, ஒரு வாலிபருக்கு படிச்சு கொடுக்கணும் என்று அவர் ஒரு வாலிபருக்கு, அரசர் நியமிச்ச வாலிபருக்கு படிச்சு கொடுத்தார். அந்த வாலிபர் நல்லா படிச்சுட்டார், அவர் சூனியத்தை படிக்கல, அவர் அல்லாஹ் படிச்சுட்டார், அவருக்கு அல்லாஹோட தொடர்பு ஆகிருச்சு, அவர் எது கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறார். அரசர் அந்த வாலிபரை கொல்ல பார்த்தான், கடல்ல போட பார்த்தான், தப்பிச்சிட்டார், மலையிலிருந்து தூக்கி போட்டான், தப்பிச்சிட்டார். என்ன செஞ்சாலும் அந்த வாலிபர் தப்பி வருகிறார். இந்த வாலிபர் சொன்னார், அரசரே என்னைய கொல்றது வெரி சிம்பிள், எப்படி நீங்க என்ன இப்படி தூக்கில போட்டு எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து, ஊர்ல எல்லாரையும் ஒன்று சேர்த்து அல்லாட பேர் சொல்லி எனக்கு நீங்க அம்பிருந்தீங்கன்னா, அல்லாட பேர் சொல்லி மக்களை ஒன்று சேர்த்து எனக்கு அடிக்கணும், அப்ப நீங்க என்ன கொன்றுவீங்க. சில அறிவின்மை அல்லது அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திக கொள்கையில உள்ள வகையுடைய அறிவில்லாத சில மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு தன்னுடைய அனுபவம், தன்னுடைய பகுத்தறிவு தான் அவர்களுக்கு மமதையாக இருக்கும். எங்களுக்கு அல்லாஹுடைய வகை. இப்ப இவருக்கு இதை சொன்ன உடனே அரசு சொன்னா சிம்பிள், எல்லாரும் ஒன்று சேரு, அடி, அம்பரி, கொண்டு போடு, முடிச்சார் அங்க விஷயத்தை. அந்த சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒரு உயிரை கொடுத்தார், அல்லாஹ் பலர சொர்க்கவாதிகளாக மாற்றினார். இவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய குழியை தோண்டி நெருப்ப பத்து வச்சு எல்லாரையும் தூக்கி போடுறார். அந்த நேரத்தில் ஒரு தாயையும் புள்ளையும் தூக்கி போடக்குள்ள அந்த புள்ள தாயை பார்த்து சொல்லிச்சு, நெருப்புள்ள தாயே, இது பூஞ்சோலை, நீ உண்மைக்காக இன்றைக்கு உயிரை கொடுக்கிறா. இதுதான் பிலஸ்தீன்ல மண்ணில் வாழக்கூடிய எல்லாரும் எங்களுக்கு சொல்கிறார்கள். நாங்க என்ன செய்யலாம், அல்லாஹ் இப்படியான நிலம் அவர்களுக்கு வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது, அவர்கள் இதிலிருந்து விடுவிக்கப்படணும். அதுக்காக துவா கேட்கும் பொழுது உள்ளச்சத்தோட பயபக்தியோட அல்லாஹ் இடத்துல கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக இதை ஏற்படுத்தி தருவான். கன்னியமானவர்களே, இரண்டாவது சம்பவம், இது எனக்கு உங்களுக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக ஒன்ற பார்த்துட்டு நாங்கள் தீர்மானத்துக்கு வராம, நான் சொன்ன இன்றைக்கு இந்த ஜும்மா குத்துபா ஒரு தூது, அதுல நான் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், சஃபில் இருக்கிறது போல எல்லாரும் இருக்கணும். பாருங்க, இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் விளைக்கணும். ஜும்மாவுடைய கடமையான பரத நிறைவேற்ற வந்த வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஜும்மா கடமை இல்லாத சில வேளை சின்ன புள்ளைகள் முதல் இரண்டாவது சஃபில் வந்து நேரத்தோட உட்கார்ந்துருக்கிறாங்க. இது எங்களுக்கு படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. எல்லாரும் பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வயது வரலன்னு சொன்னா ஜும்மா கடமை இல்லை. ஜும்மா கடமை இல்லாதவர்கள் நேரத்தோட வந்திருக்கிறாங்க, ஜும்மா கடமையானவர்கள் பின்னுக்கு வந்து நிற்கிறாங்க. அவ அல்லாட உதவி எப்படி வரும், அல்லாட உதவி வரும் கடமையானவர்கள் தன்னுடைய கடமையை சரியான முறையில் செய்ய பொழுது. ஒரு தாய் எப்பயுமே வெளிப்படையாக பார்த்துட்டானே துவா செய்வா, ஆடம்பரமான வாழ்க்கை, நிம்மதி,
எந்த பிள்ளைக்கும் இது வேணும் என்று சொல்லி ஒரு அரசரை பார்த்து தாய் துவா செஞ்சா, எந்த பிள்ளைய நீ இப்படி ஆக்கிவே. மனிதன் உள்ளத்துல அப்படிதான் இருக்குது, அதை போல இருக்கணும் இதை போல இருக்கணும் இருக்குது. துவா செய்ய போல அல்லாஹ் உலகத்துக்கும் கியாமத்து மட்டு வரக்கூடியவர்களுக்கும் ஒரு படிப்பினது சரியான ஹதீஸ். அந்த குழந்தை பேசிச்சு, பால் கொடுக்கிற புள்ள பால் குடிச்சு கொண்டிருக்குது, பால் கொடுத்து நிப்பாட்டு அல்லாஹ் என்ன இப்படி ஆக்கிறாத சொல்லிச்சு. தாய் திகச்சு போனா, மகனே நீ பேசுறாயா என்று கேட்ட நேரம் தாய்க்கு முன்னால இன்னொரு மனிதன் போகிறான். அவனை அடிச்சு நோவிச்சு துன்புறுத்தி இழுத்து கொண்டு போறாங்க. அந்த தாய் சொன்னா, எல்லாம் என் பிள்ளை இப்படி ஆக்கிறாத, எல்லாம் என்ன அப்படியேதான் ஆக்கிறது என்று புள்ள சொல்லிச்சு. தாங்காம, மகனே நீ என்ன சொல்றான் அந்த பிள்ளையோட பேசக்கல. புள்ள சொல்லிச்சா, முதலாவது அரசன் அநியாயக்காரன், இரண்டாவது மனிதன் அநியாயம் செய்யப்பட்டவன். எல்லாம் என்ன அநியாயக்காரனாக ஆக்கிறாத, நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான். நானும் நீங்களும் எப்பொழுதும் அநியாயக்காரர்களாக மாறக்கூடாது. அநியாயம் என்பது மனிதனுக்கு செய்யற அநியாயம் அல்ல, ஆகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்க்கு ரசூலுக்கு செய்யற அநியாயம். அல்லாஹ் ரசூலுக்கு செய்யற அநியாயம் என்னது? நாங்கள் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்வது. அதை இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாறுங்க, பள்ளிக்கு நேரம் கொடுங்க, ஈமான வளங்க, தேவையான அறிவை படிச்சுக்கோங்க, அதே நேரத்தில் நல்ல பண்பு உருவாக்குங்க, இஹ்லாஸ் உள்ள சமூகமாக இருங்க. இதெல்லாம் செய்யக்கொள்ள அல்லாஹ் சொல்றது, வலவன்னாஹல் குரா ஆமனு வத்தகவ் லஃபத்ஹனா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த ஊர் மக்கள் தக்வா ஈமான் உள்ளவர்களாக மாறினால் அல்லாஹ் பரக்கத்துடைய கதவுகளை உங்களுக்கும் எங்களுக்கும் திறப்பான். அப்படியான கதவை யாழ்லா இந்த ஊருக்கு இந்த மக்களுக்கு இது திறந்து விடுவாயாக. யாழ்லா நாம் எல்லோரும் இன்றே செவிசாய்த்த இந்த விஷயத்துல நாம் அமல் செய்யறதுக்கு ஆயத்தமாகி விட்டோம். யாழ்லா நீ எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய். யாழ்லா யாழ்லா நீ எமக்கு உதவி செய்வாயாக. யாழ்லாமே நீ பாதுகாப்பாயாக. யாழ்லா எமக்கு நல்ல வழிகளை செய்து தருவாயாக. எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. எங்களுக்கு புரோஷனமான அறிவை தருவாயாக. நல்ல அகலாக்கை தருவாயாக. நல்ல பண்பை தருவாயாக. உனக்காகவே எல்லாம் எதையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த ஊர் மக்களுக்கு நீ ஈமானுடைய பாக்கியத்தையும் இல்முடைய பாக்கியத்தையும் இஹ்லாசுடைய பாக்கியத்தையும் இங்க கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒற்றுமையாக தீன் பணியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. வாகந்தா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.